இன்னைக்கு என்ன சமையல் பார்த்திங்கன்னா, சங்கு சதை. சங்கு வேக போட்டு அதை நம்ம எடுத்த பிறகு அதில் ஒரு சின்னதாக கொழுப்பு மாதிரி வரும். அந்த கொழுப்பை நயன்தாரா குட்டிக்கிட்ட கொடுத்தா ரொம்ப யோசித்து பார்த்து தான் அவ வந்து சாப்பிட்றா பாருங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும், கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா வீடியோவுக்கு தான் அப்படின்றது அவளுக்கு தெரியும். அதனால் யோசித்து பார்த்து தான் வாங்கிட்டு போவாள். இப்போ வந்து சங்கு, சின்ன சின்ன சங்கு, நிறைய வகை இருக்குது சங்கில். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சது இந்த சங்கு தான். இதை இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உப்பு போட வேண்டாம் இப்போதைக்கு, அடுப்பில் அப்படியே எடுத்துகிட்டு போய் வேக போட்டுருவோம். இப்போது புளி கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுருக்கேன் ரசத்துக்கு. ரசம் வச்சு சங்கு சதை பொறிச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது அரிசி கிளஞ்சி அடுப்பில் வச்சு மூடி போட்டுட்டேன். இப்போது தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் பானையில். கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சா ஈஸியாக இருக்கும் எடுத்து குடிக்கிறதுக்கு. அதனால தான் நான் தண்ணி பிடிச்சி வைக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கலைன்னா வீட்டில் உள்ளவங்க வந்து, அம்மா ஏமா தண்ணி பிடிச்சி வைக்கலன்னு கேட்குறாங்க. அவ்வளோ சோம்பேறி ஆயிட்டாங்க இப்போ நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனால. சரி, என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சிடணும். நான் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு நல்லா வெந்துடுச்சு. அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே சங்கு சதையை எடுக்கணும். இப்போ வந்து சங்கு சதையை எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். அதில் ஒரு காது மாதிரி இருக்கும், அதை அப்படியே பேத்து எடுத்துடணும். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆற வச்சு எடுத்தோம்னா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சுனாலே இந்த மாதிரி கடகடன்னு வந்துடும். வேகலைன்னா வந்து உடச்சி தான் எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சங்கு. இதில் தான் அந்த கொழுப்பு இருக்கும் கடைசியாக, அதை வந்து எடுக்கிறவங்கெல்லாம் தின்னுடுவாங்க அப்படியே. அதெல்லாம் போட்டுலாம் வந்து செய்துலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வேக போட்டால் அந்த கொழுப்பு நல்லா இருக்குமா, அதையே சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பாருங்கள் நயன்தாரா குட்டிக்கு, அதுதான் கொழுப்பு. இப்போது அந்த சங்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஒன்று ஒன்றா எடுத்து கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணணும். முழுசாக போடலாம், இருந்தாலும் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பிறகு எப்போயாவது கிடைச்சதுன்னா நம்ம வந்து முழுசாக போட்டு செய்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்னதாக சங்கு சதையை கட் பண்ணி செய்திருக்கேன். அவ்வளோதான், நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அம்மியில் மசாலா அரைக்கணும். இப்போ அம்மியை கழுவி எடுத்துப்போம். நல்லா கழுவிக்கலாமா? முதல்ல மிளகு ஜீரகம் ரசத்துக்கும் சேர்த்து அரைச்சிப்போம். மிளகு ஜீரகம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். ரசத்துக்கு தனியாக அரைக்க வேண்டாம்னு நான் இதுவே கூடுதலாக எடுத்து கொஞ்சம் தனியாக எடுத்து பிறகு பூண்டு தட்டி போட்டுக்கலான்னு யோசித்து நான் செய்திருக்கேன். அம்மியில் அரைக்கும் போது எங்கள் வீட்டில் பசங்க கேட்குறாங்க, அம்மா மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் அம்மியில் அரைக்கிறதுக்கும் என்னதாம்மா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அரைக்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அம்மியில் அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான். அப்படி ஒன்றும் தெரியலையாங்க எங்கள் பசங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மியில் அரைச்சி செய்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ருசி தெரியும். நம்ம அரைச்சி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ருசி அதிகம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அம்மியில் அரைச்சி செஞ்சோம்னா ருசி அதிகமாக இருக்கும். இஞ்சி பூண்டு இதை அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகத்து கூட நான் தனியாக வந்து ரசத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக. இப்போ இஞ்சி பூண்டை நல்லா அப்படியே மையை அரைச்சி எடுத்து வச்சுப்போம். வேலை முடிஞ்சிருச்சு. ஈஸி தான் அம்மியில் அரைக்கிறது, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இதை அப்படியே வழித்து எடுத்துப்போம்மா. இதை அப்படியே எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம் கிச்சனுக்கு. சரியாக போச்சு, வேலை முடிந்தது. இப்போ ரசம் தயாராக இருக்குது பாருங்கள். புளி ஊற போட்டு நான் கரைச்சி வடிகட்டி வச்சதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். மூணு பச்சை மிளகாய் வந்து பழுத்த மிளகாய் ஆகிடுச்சு, அதையும் அது கூட போட்டு நம்ம ஏற்கனவே மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சதையும் போட்டுட்டேன். இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக பெரிய ஜீரகம் தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வெட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அது எல்லாத்தையுமே அந்த மண் சட்டியில் போட்டுடுவோம். ரசத்துக்கு ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுப்போம்.
பக்கத்து அடுப்பில் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயத்தூள் மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா அப்படியே வதக்கி ஊற்றிட வேண்டியதான். அப்படியே அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு கொதி வரும் இல்லையா அப்போ ஆஃப் பண்ணிடணும். ரசத்து வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயம் நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி வதக்கி எடுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். தக்காளி பழம் 2 பழம் போட்டிருக்கேன். நல்லா அப்படியே வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே. இப்போது நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து வந்த மசாலா, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா அப்படியே வதக்கி விடுவோம். கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு இல்லைனா அடி பிடிச்சிரும், அதனால் அப்படியே பொறுமையாக வதக்கி விடுவோம். பக்கத்தில் ரசம் வந்து கொதி வரா மாதிரி இருக்குது. ரசத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போது கழுவி வச்ச சங்கு சதையை அப்படியே தண்ணி புழிஞ்சி மசாலாவில் எடுத்து போடணும். நல்லா தண்ணியை புழிஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோமா. நல்லா கழுவி எடுத்துட்டோம் சங்கை. இப்போ கொஞ்சமாக உப்பு, காரத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடலாமா. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இந்த மசாலாவிலே நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்கிடும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். நல்லா அப்படியே வதக்கி கலக்கி விடுவோம். முடிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக ரசம் வச்சு சுட சுட சோறு போட்டு சங்கு சதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நாங்கள் எப்போவுமே சங்கு சதை வந்துச்சுன்னா ரசம் இல்லைனா வெத்து சாம்பார். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருவோம். இப்போது ஒரு 4 கலக்கு கலக்கி வேறு மண் சட்டியில் எடுத்து வச்சுருவோம். நல்லா அருமையாக இருக்கும் இன்றைக்கி ரசத்துக்கு சங்கு சதை. ரொம்ப பிடிக்குங்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.